கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 7. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய சனம் என்னுடைய சனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1:16. இதிலே உள்ள ஒரு கருத்தை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். அது என்னவென்றால், ரூத்தின் தன்னிலை விளக்கத்தோடு தான் செய்யும்போது செய்யப்போவது இன்னதென்று திட்டமிட்டு தெளிவான உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார். யூதயாவில் சில காலம் மற்றும் தங்குவது அவள் நோக்கம் அல்ல. அது மரணம் மற்றும் இருக்கும் வாழ்க்கை. மெய்யான மனமாற்றங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன. உதாரணத்திற்கு, ஒருவன் கிறிஸ்துவனாகும் பொழுது மெய்யாகவே கிறிஸ்துவனாக விடுவதில்லை. தான் ஒரு திடமான மன உறுதியோடு உலகையும் அதன் பணிகளையும் அதன் ஆசை நோக்கம் இவைகளெல்லாம் தியாகம் செய்து தேவ வழியில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கை மரணம் மட்டும் பிடிப்பதாக வாக்களிக்கும் பொழுது தான் மெய்யான கிறிஸ்துவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட திட்டமான தீர்மானம் எடுப்பதற்கு மன உறுதியும் தேவதயம் தேவை. இதை ஒரு காலம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய வாழ்வில் தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலையிலே தங்கள் வாழ்வு நாட்களை வீணாக்குகிறார்கள். இப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் எடுக்கிறவர்கள் தேவனுடையவர்களாகி தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதே. ஆமென்.